ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. நமஸ்காரம். அதுவே தலம் அருணாச்சலம் அப்படின்னு சாட்சாத் ரமண பகவானே புகழ்ந்த ஸ்தலம் அருணாச்சலம். அதுவே தலம் அப்படிங்கிறார் ரமண பகவான். இறைவன் ஒன்று இருக்கா அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு வேற எந்த பதிலும் சொல்லக்கூடாது. இருக்கா இல்லையான்னு ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும் அப்படின்னு. இறைவன் கடவுளுங்கிற ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு எங்களால் கண்ணு காட்ட முடியுமா அப்படின்னு ரமண மகரிஷி கிட்டக்க ரமண மகரிஷியோட பக்தர்கள் கேட்கும்போது ரமண பகவான் விரல காமிச்சு அருணாச்சல அந்த அருணாச்சல மலையை காமிச்சு பகவானை காமிச்சு ரமண பகவான் சொல்கிறார், இதுதான் கடவுள், இது கடவுள்னா எது கடவுள் அப்படின்னு நினச்ச அந்த ஸ்மரணாத் அருணாச்சலம் அப்படிங்கிற அந்த அற்புதமான அந்த மலையை காமிக்கிறார் ரமண மகரிஷி. அப்பேற்பட்ட எல்லாம் அந்த அருணாச்சலேஸ்வரர் நமஸ்காரம் பண்ணி அருணாச்சலத்தில் புன்னை மரத்து கீழே வாழ்ந்து சன்னதி தெருவிலையும் வாழ்ந்து ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு தன்னைத்தானே கூறிக்கொண்ட ஒரு அந்தர்முகியை பற்றி இன்றைக்கி பதிவில் அவர் செய்த சில சிறப்பு சில அற்புதங்களை பற்றி நம்ம இன்றைக்கி அருணாச்சல சரணாட்சத்தால் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த அந்தர்முகி அப்படின்னு இப்போ சொன்னோம் இல்லையா, அந்தர்முகி அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒரு இந்த இயல்பு மனித இயல்பு என்னென்னா, ஏதாவது ஒரு வஸ்து மேலேயோ ஒரு விஷயத்து மேலேயோ ஒரு லௌகிக விஷயத்தில் கண்டிப்பாக மனசை செலுத்தினே இருக்கும். அது செல்லு பின்னா அது பின்னாடி போயிட்டே தான் இருக்கும். அது ஒருத்தருக்கு சாப்பாட்டு பொருளாக இருக்கலாம், ஒருத்தருக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு இந்த வண்டி வாகனங்கள், காரு, இந்த சில பேருக்கு லேப்டாப்பு, சில பேருக்கு மொபைல் ஃபோன், இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள் சம்பந்தமான வஸ்துக்கள் நோக்கி தான் மனுஷனோட மனசுங்கிறது பாயும். அந்தர்முகி அப்படின்னா சச்சரித்ரால பகவான் ஷிரடி சாய்பாபா சொல்றார், ஒரு மனுஷன் வந்து அவனை வந்து அவனோட பார்வையை உள்நோக்கி செலுத்தி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை நோக்கி ஒரு பார்வையை செலுத்துறான் இல்லையா, அவர் தான் அந்தர்முகி அப்படின்னு ஷிரடி சாய்பாபா சொல்லியிருக்கார் அந்தர்முகியை பத்தி. சரி, இப்போ காஞ்சி மகாஸ்வாமிகளை நோக்கி திருவண்ணாமலையிலிருந்து ஒரு வேன் புறப்படுறது. அந்த வேன் புறப்படுறது அது வந்து தஞ்சாவூரில் மகாபிரிவா அங்கே வந்து இருக்கா, அப்போது தஞ்சாவூருக்கு போயின்ட்டுருக்கா மகாஸ்வாமிகள். அப்போ அதுக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் வந்து மகாஸ்வாமிகள் முகாமிட்டு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தின்னு இருக்கார். அந்த சொற்பொழிவுக்கு என்னை கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு த டிவைன் பெகர் அப்படின்னு அருணாச்சல க்ஷேத்திரத்தில் சுற்றின் இருந்தாரே, இப்போவும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற அற்புதமான மகானை கேட்டு வேண்டிக்கிறார் மகாஸ்வாமிகள் கிட்ட என்னை கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் மகாபிரிவாவோட அந்த கேம்புக்கு போகிறவா யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளையும் கூட்டிட்டு போகிறாதே வேனில். மயிலாடுதுறையில் மகாபிரிவா வந்து ஒரு உரை நிகழ்த்தின்னு இருக்கார். அந்த பரபிரம்மம் அந்த சர்வேஸ்வரனே வந்து ஒரு தட்சிணாமூர்த்தியை வாய் திறந்து பேசினா எப்படி இருக்குங்கிறது காஞ்சி மகாபிரிவா வந்து ஒரு உரையில் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு தருணம் அது. அது நடந்துட்டு இருக்கும்போது யோகிராம் சரத்குமார் சுவாமி வந்து ஒரு தூண்டில் சாஞ்சிட்டு மகாபிரிவாவை அப்படியே பார்த்து ஒரு சமாதி நிலையில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். அந்த ஒரு உன்னதமான ஒரு க்ஷணத்தில் மகாபிரிவா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்தர்முகி அப்படிங்கிறவர் யார் ஒருத்தரவங்களை பார்த்து யோ உட்காந்துட்டு இருக்காரு, இவர் தான் அந்தர்முகி அப்படின்னு காஞ்சி மகாபிரிவாவே வந்து காமிக்கிறார். அந்த அந்தர்முகின் மகாபிரிவா கூடிட்டு காட்டக்கூடிய மகான் யார் அப்படின்னு பார்த்துலாம் யோகிராம் சரத்குமார் சுவாமி. உடனே யோகிராம் சரத்குமார் சுவாமியை வந்துட்டு எல்லாரும் சூழ்ந்துக்கிறார். அப்போ மகாபிரிவாவரெல்லாம் யாரும் அவர் சுற்றியில் சூழக்கூடாதுன்னு சொல்கிறார். மகாசுவாமிகள் வந்து யோகிராம் சரத்குமார் சுவாமியை வந்து அவர் பக்கத்துலேயே உட்காந்து வச்சுக்கிறார். இப்படி காசியிலிருந்து புறப்பட்டு அருணாச்சலத்து ஒரு தேடல் தபோவனத்துக்கும் சென்று அதுக்கப்புறமா அரவிந்தரையும் பார்த்து திருவண்ணாமலையில் வந்து இங்கே அனுகிரகம் பண்ணிட்டு இப்போவும் சூஷ்மத்தில் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யோகிராம் சரத்குமார் சுவாமி 1976 அருணாச்சல க்ஷேத்திரத்தோட கும்பாபிஷேகம் நடக்கிறது. அப்போது அங்கே ஒரு பெரிய மகானோட தலைமையில் நடக்கணும் அப்படின்னு இருக்கிறச்ச யோகிராம் சரத்குமார் சுவாமியை கடைசியில் அவ கேட்குறா. இப்போ யோகிராம் சரத்குமார் சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுறார். சாதாரணமாக மக்களோட ரொம்ப எளிமையாக உட்காந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு அந்த எல்லா அந்த கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்தவர் யோகிராம் சரத்குமார் சுவாமி. இப்போது ஒவ்வொரு மகான் வந்துட்டு இந்த மகான் அப்படிங்கிறது வந்து ஒரு யாருக்கு தெரியும் பார்த்தா இன்னொரு மகானுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கபீர்தாஸோட ஒரு இதில் கூட வரும், ஒரு தோஹாவில் வரும். அதனால்
காஞ்சி மகா பிரிவாங்கிறவர் வந்து பரபிரம்மஸ்வரூபம் சாட்சாத் சர்வேஸ்வரனே அனுகிரகம் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்து அவதாரம் பண்ண ஒரு அவதார புருஷர் காஞ்சி மகாஸ்வாமிகள். அவர் நமக்கு காமிச்ச ஒரு பெரிய சத்பாத்திரம் அப்படின்னு பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் மகாபிரிவாக கொண்டுட்டு காமிச்சதுன்னா யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் அருணாச்சலத்தில் இப்போ இருக்கார் இல்லையா அவர் அப்படின்னு நமக்கு புரிஞ்சின்றோம். இப்போது ஒரு விஷயம், பொன் காமராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த பொன் காமராஜ்ங்கிறவருக்கு என்ன அது லூக்கீமியா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நோய் அவரை தாக்கிடுறது. இந்த நோய்கள் கஷ்டங்கள்லாம் வரும்போது மனுஷனுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தா மகான்களோட ஞாபகம் வரும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கஷ்டம் வரும்போது தான் வந்துட்டு நமக்கு பகவானோட ஞாபகம் வரும் அப்படின்னு அதுவும் கபீரா சொல்லுவார். சுக்குமே சுமிரன் சவுக்கரே துக்குமே கரே நான் கோயி அப்படின்னு கபீரா சொல்லியிருக்கார். சந்தோஷமாக இருக்கும்போது யாரும் பகவான் நினைக்க மாட்டாலாம், கஷ்டம் வரும்போது மட்டுமே பகவான் நினைக்கக்கூடிய இது மனிதனோட இயல்பு தானே. அது அப்படி நினைக்கும்போது என்ன ஆகிறது, அவர் வந்து கன்னியாகுமரியை நோக்கி போகிறார். கன்னியாகுமரியில் ஞானானந்தகிரி சுவாமிகள் சொன்னார் இல்லையே, குமரி வந்து கடற்கரையில் நின்றுட்டு இருக்கா நினைக்கிறியா, இல்லை குமரி நாய்களோட இந்த கடற்கரையில் தெரிஞ்சுட்டு இருக்காளே அவதாண்டா குமரி அப்படின்னு ஞானானந்தகிரி சுவாமிகள் சொன்னாரே அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாயம்மா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சித்தர். அந்த மாயம்மா கிட்டக்க ஒருத்தர் இந்த பொன் காமராஜ்ன்றவர் போகிறார். போய் அம்மா எனக்கு இந்த வியாதி ஒன்று வந்துடுத்துமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நீ தாம்மா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த பராசக்தி அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த மாயம்மாவை கேட்குறார். அப்போது மாயம்மா ஒரே ஒரு விரல் எடுத்து ஒருத்தரை நோக்கி காமிக்கிறார். இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷர் நின்றுருக்கார், ஆனால் அந்த நின்றுருந்த மனுஷர் ஒரு பை தோளில் சுமந்துன்னு இருக்கார். அந்த பையில் வந்து யோகிராம் சரத்குமாரோட உருவம் பதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவர் மாயம்மா நம்மளை திருவண்ணாமலைக்கு யோகிராம் சரத்குமார் சுவாமிகளை போய் தரிசனம் பண்ண சொல்லி சொல்கிறா அப்படிங்கிறது இவருக்கு புரியுது. அப்போ யோகிராம் சரத்குமார் சுவாமிகளை வந்து இவர் தேடி கண்டுபிடிக்கிறார். யோகிராம் சரத்குமார் சுவாமி தரிசனம் பண்ணுறார் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில். யோகி நாலஞ்சு தட்டு கொடுக்குறார் செல்லம்மா குழந்தைகளுக்கு, ஆனால் அந்த தட்டுங்கிறது நல்லாவே விழுது இவர் மேலே. அந்த தட்டுக்களோட மகிமையால் என்ன ஆச்சுன்னா லூக்கீமியா அப்படிங்கிற அந்த வியாதி பொன் காமராஜ் அப்படிங்கிறவருக்கு அந்த வியாதி குணமாச்சு. யோகிராம் சரத்குமாரோட அருளால் அந்த லூக்கீமியாங்கிற வியாதி குணமாச்சுங்கிறது சத்தியம். இதுக்கு பிரமாணமாக என்னென்னா காணிமடம் அப்படின்னு கன்னியாகுமரி பக்கத்தில் யோகிராம் சரத்குமார் சுவாமிகளுக்காகவே அவர் கோவில் எழுப்பியிருக்கார் பொன் காமராஜ் அப்படிங்கிற ஒரு பக்தர். இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் யோகிராம் சரத்குமார் சுவாமி வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணிகிட்டே இருக்கார். இதே மாதிரி ஒரு அமெரிக்காலேருந்து ஒரு பக்தை வர அவளுக்கும் வந்து அவளே டாக்டராக இருக்கா, ஆனால் அவளுக்கும் இதே மாதிரி கேன்சருங்கிற வியாதி இருக்குது. இது ஒன்றும் இல்லை, த ஃபாதர் பிளெஸஸ் யூ அப்படின்னு சொல்லி யோகி அவரோட இயல்பான இதில் ஆசீர்வாதம் பண்ணுறார். அது அப்படியே நடந்துடுறது. அவள் திரும்பி வர ஒரு 6 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கும் வந்து யோகிராம் சரத்குமார் சுவாமிகளுக்கு நன்றி சொல்கிறார். அவளுக்கும் இருந்தது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா மகான்களும் யோகிகளும் நினச்சார்னா எதை வேணாலும் குணப்படுத்துவா. அவளுக்கு முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது யோகிராம் சரத்குமார் சுவாமிகளுக்கு. நித்யானந்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு தபோவனம்னு கேரளாவில் ஒரு ரொம்ப அற்புதமான மகான் வாழ்ந்து இப்போது ஜீவசமாதி ஆயிட்டார். அவர் வந்து சமகாலத்தில் யோகிராம் சரத்குமார் சுவாமிகளுக்கு சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர் வந்து ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு அன்பர் வந்து ஒரு அதிருத்ர யாகம் அப்படிங்கிறத வந்து கேரளாவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சங்கல்பிச்சுன்றார். உடனே அவருக்கு கிடைக்கிற உத்தரவு என்னென்னா, நித்யானந்தகிரி சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா திருவண்ணாமலைக்கு போ, அங்கே பிச்சைக்காரங்கிற அவனே தெரியலையே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகானத்தர் இருக்கார், அந்த மகானை பார்த்து அனுகிரகம் வாங்கினேன்னு சொன்னால் இந்த அதிருத்ர யாகம் ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு. அந்த அதிருத்ர யாகம் கேரளா நாட்டில் வந்து மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு அன்பர் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அப்போது 440 கிலோமீட்டர் திருச்சூர்லேருந்து தள்ளி இருக்கக்கூடிய அந்த அருணாச்சல க்ஷேத்திரத்தை நோக்கி வரார். அப்போது அங்கே ஒரு பாலகன் வந்து கதவை திறக்கிறார். திறந்தோடனே யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் உங்களை காத்திருக்க சொன்னால் 2 நிமிஷத்தில் வருவார். அப்போ யோகி கையில் கொட்டாங்குச்சி வச்சுருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த கொட்டாங்குச்சியில் அன்னைக்கு யோகியை வந்து தேன் வச்சுருந்தாரோம். அந்த யோகி ராம் சரத்குமார் சுவாமிகள் சொல்லியிருக்க அந்த கொட்டாங்குச்சி நினச்சாலும் கூட நான் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் தீர்த்து கொடுப்பேன்னு யோகி நமக்கு பிரமாணம் கொடுத்துருக்கார். அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து தேன் அப்படியே வார்த்தை வார்க்க கொடுக்குறார். தேனதை வார்த்த தெளிவே போற்றி தேவருக்கும் தேவனாய் நின்றாய் போற்றி அப்புறம் சொல்கிறாரே, அந்த ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு படிக்கும்போது நமக்கு புரியுது. அப்போ யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பருக்கு அந்த தேனை வார்த்து கொடுத்துட்டு இந்த அதிருத்ர யாகம் வந்து அருணாச்சல சுட்டாட்சத்தால் நிச்சயமாக நன்னா வரும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி ராதாகிருஷ்ணன் அவரை அனுப்புகிறார். ராதாகிருஷ்ணன் அந்த அதிருத்ர யாகத்துக்கு போகிறார். அதிருத்ர யாகம் நல்லபடியாக சர்வேஸ்வரன் கடாட்சத்தால் நல்லபடியாக நடந்து முடியறது. முடிஞ்சோடனே அவர் திருப்பி அருணாச்சல க்ஷேத்திரத்துக்கு வந்து யோகிராம் சரத்குமார் சுவாமிகளுக்கு நன்றி தெரிவித்துக்காக வரார்.
அப்போது அங்கே கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரோட ஆற்றுக்கு போயிடலான்னு யோகிராம் சரத்குமார் சுவாமி சொல்கிறார். ஏன்னா இங்கே இருந்தால் நம்மளால் பேச முடியாதுன்னு சொல்லி. இப்போ யோகிராம் சரத்குமார் சுவாமி அந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பராக கணேசன் அப்படிங்கிற ஒரு பக்தரோட வீட்டுக்கு கூட்டின்னு போய் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த கணேசன் வந்து கேட்குறாராம் விளையாட்டா, சரி உங்கள் நாட்டில் தான் நீங்கள் மழைக்காக வேண்டிட்டு இந்த அதிருத்ரங்கிற யாகத்தை எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அதிருத்ர யாகத்தை கேரளாவில் பண்ணிலே சந்தோஷம், உங்களுக்கு மழை வந்தடுத்து இங்கே திருவண்ணாமலையில் ரொம்ப நாளாக மழை வரல, இப்போ திருவண்ணாமலையில் எப்போ மழை வரும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாராம். கேட்ட உடனே இந்த ராதாகிருஷ்ணன் நண்பருக்கு என்ன ஆச்சோ தெரியல, நிச்சயமாக 72 மணி நேரத்தில் அருணாச்சலத்தில் திருவண்ணாமலையில் கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லிடுறார். அவரை மீறி அவர் எப்படி இப்படி பேசினார்னு அவருக்கு தெரியல. சொல்லி முடித்த அடுத்த க்ஷணமே என்னை மன்னிச்சிடுங்கோங்கிற பாவனையோடு யோகிராம் சரத்குமார் சுவாமியை பார்க்குறார். யோ சுவாமி, நான் என்னோடய வாயிலேருந்து இப்படி வந்துடுத்து, இப்போ நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறார். உடனே யோகி என்ன பண்ணாராம், அங்கேருந்து போய் அருணாச்சல சிகரத்தை நோக்கி யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் பார்த்தாராம். பார்த்துட்டே இருந்தால் 20 நிமிஷம் அப்படியே யோகி ஒரு நிர்விகல்ப சமாதி நிலையிலே நின்றுட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாய் போடுங்கோ, எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது, நான் படுத்து உறங்கணும், ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாராம் யோகி. அப்போது யோகி வந்து அப்படியே படுத்துட்டாராம். அப்போது மெதுவாக அந்த மழை வரதான அறிகுறிகள் வந்து தான் யோகி ராம்சுக்குமார் சுவாமிகள் படுத்து முடிச்சுன்றதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்தில் மழை, பயங்கரமான ஒரு மழை, அற்புதமான ஒரு மழை வந்து அருணாச்சலத்திலிருந்து தான். அப்போ யோகி சொன்னாராம் அந்த ராதாகிருஷ்ணன் நண்பர்கிட்டக்கு, இப்போது திருவண்ணாமலையில் மட்டும்தான் மழை, கேரளாவில் மழை இல்லை, நீங்கள் கிளம்புங்கோ அப்படின்னு அவருக்கு உத்தரவும் கொடுத்து யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் வந்து அனுப்பிச்சு வச்சாராம். அப்போது அவர் வந்து ராதாகிருஷ்ணன் அவர் வந்து அவர் கேரளா நாட்டுக்கு அவர் திரும்பினார். இப்படி யோகி பண்ண அற்புதங்கள்லாம் பல பல அற்புதங்கள், இதற்கெல்லாம் எவ்வளோ சான்றுகள் இப்போவும் இருக்குது. இப்போவும் அரூபமாக ஏதாவது ஒரு வடிவில், பட்டாம்பூச்சி வடிவிலையோ ஏதோ ஒரு வடிவில் நிச்சயமாக யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் நம்ம கூடயே இருப்பாருங்கிறது சத்தியம். மாயம்மா வந்து எப்பேற்பட்ட மகான்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சேலத்தில் இப்போ மாயம்மாவோட ஜீவசமாதி இருக்குது. அவள் எப்படி அவள் என்ன பேசினா இது பண்ணா, அந்த திடீர்னு கடலில் போவா, இது பண்ணுவா, தியானம் பண்ணுவா, தபம் பண்ணுவா, திரும்பி வெளியில் வந்துடுவா. அதான் ஞானானந்தகிரி சுவாமிகள் கிட்டே அவரே சொல்லியிருக்காரு, கன்னியாகுமரி சாட்சாத் கன்னியாகுமரியோட அவதாரமே அவதானே மாயம்மா அப்படின்னு சொன்ன அந்த மாயம்மா ஒரு விரல் காமிச்சு யோகிராம் சரத்குமார் சுவாமி கிட்ட போ அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு லூக்கிமியாங்கிற ஒரு வியாதி குணமாகிறது அப்படின்னா மகான்களோட சக்தி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து சரியாக எந்த வேலையிலையுமே இல்லாமல் இருந்தார், அவருக்கு வந்து வேலையில் நிலையற்ற தன்மை இருந்து கொண்டே தான் இருந்தது. ஒரே ஒரு முறை யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் வந்து இரு கரத்தையும் நோக்கி அந்த ஒரு அன்பரை வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி படிப்படிப்படியாக அவரோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி ஒரு உயரிய நிலையில் அவர் அடையிறது காரணம், அதுவும் அந்த அன்பருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, அந்த ஒரு அனுகிரகம் யோகிராம் சரத்குமார் சுவாமியோட அனுகிரகம் எப்படி எப்படி கிடச்சிது அப்படின்னா, யோகிராம் சரத்குமார் சுவாமியோட கரெக்டாக அந்த பிறந்த நாள் வரும் இல்லையா அந்த தேதியிலேயே December 1st அன்னைக்கு அந்த நண்பருக்கு வந்து அவருடைய அந்த ப்ரொமோஷன் ஆர்டரும் கிடச்சிது. இப்படி யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் இப்போவும் எவ்வளவோ அற்புதங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கார். இவெல்லாம் வந்து சிந்தாமணி மாதிரி நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு இந்த சித்தர்கள் மகான்கள்லாம் இருக்கா. அருணாச்சல க்ஷேத்திரத்தில் யோகிராம் சரத்குமார் சுவாமிகளோட ஆசிரமம் ரமணாசிரமத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா நமக்கு வந்துடும். அந்த இடத்த தரிசனம் பண்ணி இப்போவும் யோகிராம் சரத்குமார் சுவாமிகளோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுருந்து யோகிராம் சரத்குமார் சுவாமிகளோட பாத சரணாகதி அடைஞ்சு அவரை வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து கொடுப்பாருன்னு தெரிஞ்சு இன்னும் போக போக அருணாச்சலா அப்படிங்கிற இந்த பிளாகில் நம்ம நிச்சயமாக யோகிராம் சரத்குமார் சுவாமிகளோட அற்புதங்களே நம்ம சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த காஞ்சி மகா சுவாமிகளோட பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணி, யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் பாதத்துக்கு நமஸ்காரம், சேஷாத்ரி சுவாமிகள் பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணி முடிக்க, யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுருராய, யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுருராய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வகனே ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ கணேஷாய நம.